இந்த சுவையான புளிச்சக்கீரை ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதை ஹெட்டு வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம். கிள்ளி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டுலாம். இந்த மாதிரி எல்லா கீரையும் நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சுக்கணும். இந்த மாதிரி அது வந்து கெட்டு போனதா கெட்டு போகாதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா தண்ணியில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மண் எல்லாம் போகும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வானலில் பெரிய வானலில் வச்சிடலாம். இந்த புளிச்சக்கீரை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி வானல் ஃபுல்லாக வச்சிடலாம். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து ரெண்டு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ஊற்றிட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். 10 மினிட்ஸில் சீக்கிரமாகவே வெந்துடும். இதை வந்து இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டுட்டு திருப்பி விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டால் தான் அது நல்லா வெந்துடும். எல்லா கீரையும் வந்து சீக்கிரமாக வேகும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அமைக்கி பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணியெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதனால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிடலாம். இதில் வந்து விளக்கெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வறந்து வரணும். நல்லா வறந்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5 லிருந்து 6 பட்டை மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கணும். கிள்ளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உளுந்து நல்லா உள்ளே ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா வதக்கி வதக்கி விட்டுடலாம். இது கூட நம்ம வந்து குட்டி குட்டி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 வெங்காயம் போல் சின்ன சின்னதாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த உடனே இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மிக்சியில் அந்த புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான நம்ம புளிச்சக்கீரை வந்து எம்மையாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆகிடுச்சு. ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணு.